Good morning, students. Okay, and now we are seeing the lesson sea turtles. What we have seen in our last class? So, நம்ம last classesல என்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு just ஒரு recap பார்க்கலாம். What is meant by aribedo? Yes, aribedo means mass nesting. Okay, then what we have on which month olive ridleys come ashore? During the months of January to March. Okay, in these periods the olive ridleys come ashore to lay their eggs. Then what is the size of that olive ridleys? What is the size of the egg of olive ridleys? Yes, it is the size in the tennis ball. Very good. Okay, how many centimeters did they make their cavities? Yes, you are right. They dig up to 45 centimeter. Okay, how many legs? How many eggs they lay? Did they lay? Okay, they laid 100 eggs. Okay, they laid 100 eggs. So these are the messages we have seen in the last class. And now we see these are the new words for this paragraph. Okay, see predators. Predators. Predators means animals that kill other animal for food. Okay, அதாவது ஒரு விலங்கு உணவுக்காக இன்னொரு விலங்கு வந்து கொல்றது அதுதான் animals that kill other animal for food. இப்ப சிங்கம் இருக்குல்லங்களா இப்ப சிங்கம் தன்னுடைய உணவுக்காக என்ன பண்ணும் மான் முயல் அந்த மாதிரி அடிச்சு சாப்பிடுது இல்லங்களா அந்த okay next is slash. Slash means cut வெட்றது slash cut. Snout. Snout means pointed nose of an animal. Pointed nose of an animal. Okay, the nose is in a cone shape. Adhaadu the have you seen the pig? Pig paathirukkeengalaya pandrigal paathirukkeengalaya adoda mooku paarenga appadi or koormaiya appadi irukku andha maadhiri shape irukkaradhukku dhaan vandu snout appdin solluvaanga. And next one is emerge. Emerge it means come out. Veli varadhu. Okay, come out. So these are the new words we come across in this paragraph. Now listen the paragraph. In many places around the world, local people follow the tracks of the turtle to its nest. Okay, in many places around the world. So உலகம் முழுவதும் என்ன பண்றாங்க அப்படினா அந்த லோக்கல் ஏரியால அந்த ஏரியா லோக்கல் மீன்ஸ் அந்த பர்టిక్యులர் ஏரியா கடலோரத்துல வசிக்கிறாங்க இல்லீங்களா மக்கள் சோ அந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படினா follow the tracks of the turtle to its nest. அதாவது கால் தடம்னு சொல்றாங்க இல்லீங்களா கால் தடம் இப்ப பாத்தீங்க அப்படினா ஒரு நண்டு போய் இருக்குது அப்படினா அந்த அதாவது அந்த ஃபீல்ட்லயே இருக்குறவங்களுக்கு தெரியும் சரிங்களா அப்ப ஒரு நண்டு போய் அப்ப அவங்க அடிக்கடி அந்த சீ டர்டல்ஸ் பாத்துるபாங்க இல்லையா அப்ப அந்த சீ டர்டல்ஸ் அந்த கால் அடிய பார்த்துட்டு எவ்வளவு தூரம் அந்த டர்டல்ஸ் அந்த கால் அடி தெரியுதுங்கறத அதை வெச்சு அவங்க என்ன பண்றாங்க அதோட முட்டையிட்ட இடத்தை கண்டுபிடிக்கறாங்க ஓகே they identify the place where it lay its eggs. They collect the eggs for eating. They collect the eggs for eating. Okay, அந்த மக்கள் என்ன பண்ணிராங்க அந்த முட்டையை சாப்பிடுறதுக்காக போய் எடுத்துறாங்க சரிங்களா. Jackals, domestic dogs and pigs too dig up and eat the eggs by following the scent left by the turtle. அதாவது அந்த டர்ட்டலோட உடம்புல இருந்து பாடியில இருந்து பாத்தீங்க அப்படினா ஒரு திரவம் ஓகே எ சென்ட் லைக் சோ இன் தி சென்ட் பெர்ஃப்யூம்ஸ் அதாவது அதோட வாசனையை வந்து பாத்தீங்க அப்படினா நரிகள் ஓகே ஜாக்கல்ஸ் அப்படினா நரி இல்லனா வந்து நாய்கள் பன்றிகள் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அதோட வாசனையை நாயெல்லாம் பாத்தீங்கன்னா முகந்து பார்க்கும் இல்லீங்களா சோ அந்த வாசனையை வச்சு அந்த மிருகங்கள் என்ன பண்ணுது போயிட்டு அந்த முட்டை எடுக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஓகே. These eggs, okay, those eggs that escape such people and predators hatch 45 to 60 days later. Okay, so in the மாதிரி மக்கள்லாம் போயிட்டு அந்த முட்டை எடுக்கிறாங்க அப்படியும் தப்பிது ஓகே ஃப்ரம் த ப்ரெடேட்டர்ஸ் இவங்க கிட்டந்தெல்லாம் தப்பிச்சு இருக்கக்கூடிய முட்டைகள் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நாளில் அது பொறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 45 to 60 டேஸ் ஒரு 45 நாள்லேருந்து 60 நாளுக்குள்ளார அந்த முட்டையிலேருந்து என்ன பண்ணுது சீ டர்டல்ஸ் வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. த ஹேச்லிங்ஸ் ஓகே த ஹேச்லிங்ஸ் மீன்ஸ் த யங் ஒன்ஸ் குஞ்சிகள் சொல்கிறோம் இல்லைங்களா அதாவது த ஹேச்லிங்ஸ் ஸ்லாஷ் ஓப்பன் ஸ்லாஷ் மீன்ஸ் கட்
slash open the leathery eggshell with the help of tiny egg tooth. Underline the word tiny egg tooth. Okay, and the sea turtles ku pathinga appadina vai pagudila chinnada, okay, tiny means very small, it has a small tooth. அதாவது பற்களுங்கிறது உள்ளார இருக்கும், அதுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீ டர்டில்ஸ் இருக்குங்க இல்லையா, சாரி இந்த சீ டர்டில்ஸோட முகப்பு பகுதி, அதாவது அந்த ஒரு ஸ்னவுட் மாதிரி தானே ஃபேஸஸ் இருக்குன்னு சொன்னோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக டூத் ஷெல், அதாவது ரொம்ப ஷார்ப்பான ஒரு பல் இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணுது அப்படின்னா அதோட லெதரி ஸ்லிட், லெதரினா இப்போ ஹேவ் எக் இருக்கு இல்லையா, எக்கை நீங்கள் பாயில் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், எக்கு வந்து நம்ம பாயில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த ஓடு வந்து அந்த ஷெல்லை ரிமூவ் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது மேலே வரும் ஒரு ஒயிட் கலர் லேயர் இருக்கும், ஒரு ஒயிட் கலர் லேயர் வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா. நெக்ஸ்ட் டைம் உங்கள் மம்மி மதர்ஸ் வந்து எக்கு பாயில் பண்ணாங்கன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு லெதரி அப்பாரட்டஸ் அது உள்ளார இருக்கிறதும் அதை வந்து என்ன பண்ணுது அதோட டூத்தால் கட் பண்ணுது, ஸ்லாஷ், ஓகே, கட் பண்ணி அந்த முட்டையிலேருந்து வெளியில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, the hatchling slash open. This is like a razor blade at the tip of the hatchling's snout. Snout, நாம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, snout அப்படிங்கிறது pointed nose of an animal. So, அந்த டிப், அந்த ஒரு சின்ன ஒரு பல் எப்படி இருக்கா, ஒரு ரேசர் பிளேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா பிளேடெல்லாம், அந்த மாதிரி அந்த ஒரு சின்ன ஒரு முனைப்பகுதி, அந்த பல் மட்டும் ரொம்ப கூர்மையாக இருக்கும், அதை வச்சு தான் அந்த முட்டையிலேருந்து என்ன பண்ணுது அது உடச்சிக்கிட்டு வெளியில் வருது அப்படின்னு சொல்கிறான். வென் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ் ஆவ் ஹேச்சு, சரியா, ஸோ இப்போ எல்லா எக்ஸுமே வந்து அண்ணாகுது குஞ்சு பொறிச்சதுக்கு அப்புறமா, வென் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ் ஆவ் ஹேச் த ஹேச்லிங்ஸ் புஷ் தெம்செல்ஸ் அப்வர்ட்ஸ் த்ரூ த சாண்ட் அண்ட் எமர்ஜ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த பீச். ஓகே, ஆல்ரெடி வி ஹாவ் டோல்டு, நான் முன்னாடியே சொன்னோம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பள்ளம் நோண்டி மண்ணுக்குள்ளார தானே புதைச்சிருக்கு, இப்போ அந்த முட்டையிலேருந்து வெளியில் வரும். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுது, திரும்ப மேலே மேலே இருக்கிற மண்ணையும் தள்ளி விட்டுட்டு அது மேலே வந்துடுது. ஓகே, அந்த பள்ளத்துலேருந்து அது என்ன ஆகுது, அது மேலே வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, புஷ் தெம்செல்ஸ் அப்வர்ட்ஸ் த்ரூ த சாண்ட், அப்வர்ட்ஸ் மீன்ஸ் முன்னோக்கி, மூவிங் ஃப்ரண்ட், அப்வர்ட்ஸ் த்ரூ த சாண்ட் அண்ட் எமர்ஜ் and emerge, emerge means come out, veli varadu. Okay, and the hatchlings emerge on the surface of the beach, on the surface of the beach. From here they make a hurried dash to the sea, from here they make a hurried dash to the sea. இப்போ என்ன ஆகுது, வெளியில வந்த உடனேவே டக்குனு என்ன பண்ணுது, அடுத்த செகண்டே கடலை நோக்கி புறப்படுது. Okay students, so I stop here, we will continue tomorrow. Thank you.